adima koduma senjavane adaki arasiyal sattathile samathuvathe niruthi adima koduma senjavane adaki arasiyal sattathile samathuvathe niruthi nammala vaatti vadacha thindamanoye nammala aatti padacha thindamanoye அடிச்சு விரட்டிட்டாரு நாட்டை விட்டு சாதி என்னும் பேய சாதி வெறி பிடிச்ச பேய அம்பேத்கார பாரு அம்பேத்கார பாரு அவரை போல தலைவர் யாரு அண்ணல போல தலைவர் யாரு அடிமை கொடுமை செஞ்சவன அழைச்சி அரசியல் சட்டத்திலே சமத்துவத்தை நிறுத்தி நம்மள வாட்டி தொட்டா போதும் தீட்டுன்னு தான் சொன்ன கைப்பட்டா கொஞ்சம் தூரம் ஒதுங்கி நின்ன இந்த நிலைமையத்தான் மாத்தி வச்சது யாரு இந்த நிலைமையத்தான் மாத்தி வச்சது யாரு ஏழை குடிசைகளில் குடியிருக்கும் அண்ணல் அம்பேத்கர் அவர் எங்கள் அம்பேத்கர் வணக்கம். இன்று உலக சட்ட மாமேதை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவினால் உலக சட்ட மாமேதை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு வீர வணக்கத்தை நான் செலுத்துகிறேன். உலக சட்ட மாமேதை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பெயரை கூட உச்சரிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கோ அந்த கட்சியினுடைய தலைவர்களுக்கோ இன்றைக்கு வாய்க்கெளியே பேசியிருக்கிற பாஜகவின் தமிழகத்தினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கோ யாருக்கும் தகுதி இல்லை. எங்கே சென்றாலும் போய் பேசுவதா? நான் பாஜகவின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை கேட்கிறேன், எங்கே சென்றாலும் போய் பேசுவதா? இன்றைக்கு உலக சட்டமாமேதை ஒருவர் இந்திய குடிமக்களுக்கும் இன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்களை வணங்க வேண்டிய நாள். இறைவனை எப்படி வணங்குகிறோமோ அப்படி அண்ணல் அம்பேத்கர் அவர்களை வணங்க வேண்டிய நாள். இந்த நன்னாளில் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் படத்திற்கும் திருவுருவ சிலைக்கும் மரியாதை செலுத்திவிட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை பொய்யா பேசியிருக்கார். பொய் என்ன, எவ்வளோ எவ்வளோ பொய்யில் அவர் பேசியிருக்கிற முதல் பொய் என்னன்னு கேட்டால், ஏன்னா இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும், சொல்லாமல் இருக்கக்கூடாது. என்ன அவர் முதல் பொய் பேசியிருக்காருன்னு கேட்டால், அதாவது முதல் முதல் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு இந்தியாவில் ஐந்து இடத்தில், அதாவது அவர் பிறந்த மகாராஷ்டிராவில் அவர் பிறந்த கிராமத்திலும் புனேவிலும் டெல்லியிலும் மும்பையிலும் லண்டனிலும் அங்கேயெல்லாம் முதல் முதல் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு மணிமண்டபம் நினைவிடம் கட்டியது யார் என்று கேட்டால் பிஜேபி என்று ஒரு பச்சைத்தனமான ஒரு பொய்யை இன்றைக்கு அண்ணாமலை பேசியிருக்கிறார். அதாவது நான் கடுமையாக பேசுவேன், ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய முக்கிய தலைவர்கள், திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர்கள் என்னிடத்தில் பேசும் பொழுது சற்று கோபமாக பேசுவதோ கடுமையான வார்த்தைகளை சமூக வலைத்தளங்களில் பயன்படுத்துவதை நிறுத்திக்கொள். நீ யாரை விமர்சிக்கிறாயோ அவர்களெல்லாம் தவறானவர்கள்தான், ஆனால் அவர்களை கடுமையாக விமர்சிக்கும் பொழுது அவர்கள் மீது ஒரு அனுதாபம் வந்துவிடும் என்று சொன்னார்கள். அதனால் நான் சற்று மரியாதையாக பேசிக் கொண்டிருக்கிறேன் வச்சுங்களா. டெலிகாஸ்ட், ஐ டோன்ட் லைக் டு யூஸ் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் இன் மை சோசியல் மீடியா ஸ்பீச். எந்த ஒரு தவறான வார்த்தையும் சமூக வலைத்தளங்களிலே நான் பேசக்கூடிய சொற்பொழிவுகளை பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு முடிவோடு தான் நான் சமீப காலமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் பொய் பேசக்கூடாது. நான்
அண்ணாமலையை கேட்குறேன். அதாவது வந்து சட்ட மாமேதை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு முதல் முதல்ல இந்தியாவில் பிஜேபி தான் நினைவிடம் கட்டிச்சு, மணிமண்டபம் கட்டிச்சு. ஏங்க இவ்வளோ பொய்யை பேசுறீங்க? அம்பேத்கர் பிறந்த சொந்த மாநிலத்தில் கட்டுவதற்கு முன்னால் முதல் முதல் இந்தியாவில் பாபா சாஹேப் உலக சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டியது யார் என்று கேட்டால், சென்னையிலே தமிழகத்துடைய முதல்வராக பணியாற்றிய காலத்தில் அம்பேத்கரின் கனவுகளை நினைவாக்கிய ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற தமிழினத்தின் ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர். இதை முதல் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர்கள் போல் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளில் நான் அரசியல் செய்ய விரும்பவில்லை. ஆனால் ஒரு உன்னதமான ஒரு தலைவர் அண்ணல் அம்பேத்கர்களை பற்றி இங்கே பதிவு செய்ய வேண்டிய ஒரு செய்தி என்னவென்று கேட்டால், அவர் ஒரு சமுதாயத்தை சார்ந்த தலைவன் கிடையாது. அந்த காலத்தில் அப்படி உயர் ஜாதியினர் ஐயர் ஐயங்கார் அந்த உயர் சமுதாயத்தினரெல்லாம் உலக சட்ட மாமேதை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் என்று சொன்னால் அவர் பட்டியலின மக்களுக்கு மட்டும்தான் தலைவர் என்று அடையாளம் கட்டு. எனவேதான் அதிகமான அவருடைய திருவுருவச் சிலைகள் எல்லாம் பட்டியலின மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இல்லை, இது தலைவர் கலைஞர் சொன்னது, அறிஞர் அண்ணா சொன்னது, தந்தை பெரியார் சொன்னது, இன்றும் தலைவர் தளபதி மேடை மேடையாக பேசுவது, உலக அரசியல் தலைவர்கள் சொல்வது, சட்ட மாமேதை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் தலைவர் இல்லை, இந்தியாவில் வாழுகிற அனைத்து சமுதாய மக்களின் தலைவர் தான் சட்ட மாமேதை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். உயர் சாதியினர் யார் அசிங்க, எந்த அளவுக்கு பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் படிக்கிற காலத்திலும் சரி, அவர் பொரோடா சமஸ்தானத்தில் பணியாற்றுகிற காலத்திலும் சரி, வாழ்நாள் முழுவதும் அவர் அசிங்கப்படுத்தினார்களோ ஐயர் ஐயங்கார்கள், அவர்களுக்கும் தலைவர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர். எஃப்சி பிசி எம்பிசி ஓசி எஸ்சி எஸ்டி சிறுபான்மை சமுதாயம் முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் இந்த இந்தியாவில் வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் யார் தலைவர் என்று கேட்டால் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர். த இந்தியன் ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர். அவர் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். இன்றைக்கு இருக்கிற இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதியவர் யார் என்று கேட்டால் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். எனவே அவருடைய சிலை பட்டியலின மக்கள் வாழக்கூடிய பகுதியிலே மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு நகரத்தின் மையப்பகுதிகளிலே கிராமங்கள் தோறும் அவருடைய சிலை இருக்க வேண்டும். ஒரு ஒரு அரசாங்க அலுவலகத்திலும் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரின் சிலை இருக்க வேண்டும். ஒரு ஒரு வீட்டிலும் ஐயர் ஐயங்கார் உயர் ஜாதியினர் வீட்டிலே கூட பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் படைத்து நாம் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அனைவருக்காக உழைத்த ஒரு தலைவன் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் அவருடைய கொள்கைகள் அவருடைய லட்சியங்கள் எல்லாம் பிஜேபி ஆட்சியில் நிறைவேற்கப்படுகிறதா? அவருடைய கொள்கைகளையும் இவைகளெல்லாம் அவருடைய கொள்கைகளையும் அவர் சட்டத்துக்கெல்லாம் தடை போட்டது யார் என்று கேட்டால் பாரதிய ஜனதா கட்சி தான். இதை இன்றைக்கு பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அம்பேத்கருடைய பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு பத்திரிகையாளர்களை சந்திக்கிற நேரத்தில் ஒரு பத்திரிகையாளர் அழகாக ஒரு கேள்வி கேட்டார் அண்ணாமலை இடத்திலே, பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய சட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் தடை போட்டு அவர் சட்டங்களுக்கு எதிர் சட்டங்களை அவர் சட்டத்தை அவருடைய சட்டங்களை எல்லாம் நீங்கள் எதிர்க்கின்ற வகையிலே சட்டத்தை இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறது. இதற்கு உன்னுடைய பதில் என்னவென்று கேட்டால் அப்படியே மழுப்புறார் இருந்தால், ஆ நாங்கள் தான் வந்து பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருக்கு வந்து முதல் முதல் நினைவிட கட்டணும். பொய் பேசாதீங்க, பொய் பே திடீர்னு இப்போ அண்ணல் அம்பேத்கர் மீது உங்களுக்கு அக்கறை வந்திருக்கிறது. நான் இன்னொன்றும் இந்த பதிவிலே சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் விஸ்வ இந்து பரிஷத் சன் பரிவார் கூட்டங்கள் நீங்களெல்லாம் ஒரு கேங், நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் மிகுந்த மரியாதைக்குரிய உலக சட்ட மாமேதை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பெயரை கூட உச்சரிப்பதற்கு பாஜகவுக்கு உங்களின் சங்கிகளுக்கு தகுதி இல்லை என்பதை இந்த பதிவில் நான் ஆணித்தரமாக பதிவு செய்கிறேன். அன்றைக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் படித்துவிட்டு லண்டனில் போய் படித்தார். அது அண்ணாமலை பேட்டியில் சொல்கிறீங்க, லண்டனில் படித்தார். அவர் லண்டனில் படிக்கும்போது கூட பேரட்டா லண்டனில் படிக்கும்போது கூட அங்கே கூட திண்டாமல் இருந்துச்சு. யார் தெரியுமா, இங்கே இந்தியாவிலேருந்து போனீங்கள படிக்கிறதுக்கு உயர் ஜாதியினர், அதாவது நீங்கள் ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு வரலைங்க, இந்த நாட்டில் ஆங்கிலிகள் ஆட்சி சேர காலத்திலிருந்து ஆர்எஸ்எஸ் இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் இப்போ வரல, சங் பரிவார் தேசத்தந்தை நம் நாட்டுக்கு விடுதலை பெற்று தந்த தேசப்பதா அண்ணல் காந்தி அவர்களே சுட்டான கோஷே அவன் சங் பரிவார் அவன் ஆர்எஸ்எஸ். இன்னைக்கு அப்படியே அண்ணல் அம்பேத்கர் நாங்கள் தான் அண்ணல் அம்பேத்கருக்கு மணிமண்டபம் கட்டணும், நாங்கள் தான் அண்ணல் அம்பேத்கருக்கு நினைவிடம் கட்டணும்னு இன்னைக்கு பொய்யா பேசுற ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு சொல்றேன். அன்னைக்கு அண்ணல் காந்தியை சுட்டந்தே உன் ஆர்எஸ்எஸ் தான், உன் பிஜேபி தான், பிஜேபியினுடைய தாய் தான் த மதர் ஆஃப் த பாரதி ஜனதா இஸ் அண்ணே ஆர்எஸ்எஸ், மதர் ஆஃப் த பாரதி ஜனதா இஸ் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார்,
அந்த சன்பரிவார் கூட்டம் சுட்டந்தே யாரன்னு கேட்டா கோஷே தான். அன்னைக்கே உன்னுடைய சன்பரிவார் கூட்டம் லண்டனிலே அன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அங்கேயே தீண்டாமை பார்த்தான். உட்கார்ந்த டேபிள் அந்த டேபிளில் உட்கார மாட்டான், இந்த டேபிள் நீ உட்கார கூடாது, இங்க நீ தண்ணி கொடுக்க கூடாதுன்னு லண்டன்ல கூட எத்தனையோ துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டார் சாதியின் பேரால். பாபா சாஹேப் மன்னர் அம்பேத்கர் அவர்கள் அவரை கொடுமைப்படுத்தியது யார் என்று கேட்டால் லண்டனில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் கிடையாது. இங்கிருந்து சென்ற அங்கே அண்ணல் அம்பேத்கர் போல் படிக்க சென்ற உயர் சாதியினர் அங்கேயும் அவரை கொடுமைப்படுத்தி, அங்கேயும் அவர் தங்கத்துக்கு ஒரு ஒழுங்கான வீடு கொடுக்காம, அங்கேயும் எல்லாரும் மாதிரி டேபிளில் சாப்பிடக்கூடாது, அங்கேயும் வந்து அவர் தண்ணி குடிக்கக்கூடாது, அங்கேயும் அவ்வளோ கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். இந்த மண்ணுலகில் வாழும் வரை எத்தனையோ அவமானங்கள் அசிங்கலைப்பட்டார் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர். எதற்காக இன்றைக்கு நம்முடைய சமுதாய மக்கள், நான் என் சமுதாயம் என்று சொல்வதை விட ஐயர் ஐயங்காரை தவிர பட்டியலின மக்கள், பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் அனைவரும் மிகவும் கேவலமான ஒரு கண்ணோட்டத்தோடு உயர் சாதியினரால் அன்றைக்கு பார்க்கப்பட்டார். எனவே பட்டியலின மக்களுக்காக மட்டுமில்லை, யாரெல்லாம் பிராமணர்களால் கேவலப்படுத்தப்பட்டார்களோ ஒதுக்கப்பட்டார்களோ அவர்களுக்காகலாம் குரல் கொடுத்த ஒரு தலைவன் தான் உலக சட்டமாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர். அவ்வளோ அன்னைக்கு அவ்வளோ அசிங்கப்படுத்தது லண்டன்ல அவ்வளோ அசிங்கப்படுத்தது யாருன்னு கேட்டா நீங்க சன் பரிவார் ஆர்எஸ்எஸ் கூட்டம் தான். அவர் படிச்சுட்டு லண்டன்ல போய் படிச்சுட்டு சொந்த ஊருக்கு வராரு, சொந்த ஊருக்கு வந்து ட்ரெயின்ல இறங்குறாரு, லண்டன்ல போய் படிச்சுக்கிறாரு, லண்டன்ல படிச்சுட்டு வராரு, பரோடா சமஸ்தானத்தில் அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு. எவ்வளோ பெரிய சமஸ்தானம் பரோடா சமஸ்தானம், அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு. அவர் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட மாட்டு வண்டி இருக்குமா ஊருக்கு போறதுக்குன்னு கேட்கிறார். இதெல்லாம் நான் அண்ணாமலைக்கு சொல்றேன், நீ அம்பேத்கரை பத்தி பேசுறிய, இதை முதல்ல நீ தெரிஞ்சுக்க, எங்களை கேட்கிற அவர் சொல்றார் அண்ணன் திருமாவளன் அவர்களுக்கு அம்பேத்கர் பத்தி வரலாறு படிக்க சொல்லி அண்ணன் திருமாவளனுக்கு சொல்றார், யாரு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சொல்றார். இதெல்லாம் போய் நான் எங்க சொல்லட்டும்? அன்னைக்கு அண்ணன் அம்பேத்கர்ல லண்டன்ல போய் படிச்சுட்டு சொந்த ஊருக்கு ட்ரெயின்ல வந்து இறங்கி அவர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அவர் ஊருக்கு போனோம்னா மாட்டு வண்டியில போனா கூட 3 மணி நேரம் மாட்டு வண்டி கிடைக்குமான்னு ரயில்வே ஸ்டேஷன்ல கேட்கிறார். அண்ணன் அம்பேத்கருடைய தந்தை ரயில் நிலையத்துக்கு வர முடியவில்லை உடனடி காரணத்தால், அவருடைய அண்ணன் வந்திருந்தார். ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, அண்ணன் அம்பேத்கர் அவர்களை நீங்க என்ன சாதின்னு கேட்டார். நீங்கள் என்ன சாதின்னு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் யார் தெரியுமா, அண்ணாமலை உங்கள் சன் பரிவார் அமைப்பில் அன்றைக்கே இருந்தவர் தான் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர். நீ வரலாறு படி, அண்ணன் திருமாவளவர்களை வரலாறு படி என்று சொல்கிறாயே, முதல் நீ வரலாறு படி. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன சாதின்னு சொன்னே அவருடைய சாதி பேரை சொல்கிறாரு. அவர் சாதி பேரை சொன்னவொடனே, ஐயோயோ உங்களுக்கு இங்கே மாட்டு வண்டியெல்லாம் கிடைக்காது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி 1 மணி நேரம் கழிச்சு வந்து உங்களுக்கு இங்கே மாட்டு வண்டியெல்லாம் கிடைக்காது, அப்படி தான் உங்களுக்கு மாட்டு வண்டி கிடைச்சா கூட நீங்கள் மாட்டு வண்டி ஓட்டுவீங்களான்னு கேட்குறாரு. அதாவது லண்டனில் போய் பேரட்லா படிச்சுட்டு வந்து பரோடா சமஸ்தானத்தில் வேலை கிடைச்சிருக்குது, அவரை மாட்டு வண்டி நீ ஓட்டுவியா, நீ மாட்டு வண்டி ஓட்டுவியா, அவர் என்ன சொன்னார், நான் ஓட்டுற மாட்டு வண்டி என்னார். ஏன்னா ஒரு எளிமையான ஒரு தலைவன், தனக்காக வாழாமல் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள், ஒட்டுமொத்த இந்த இந்த உயர் ஜாதியினரால் கேவலப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு அந்த சமுதாயத்தில் ஒதுங்கி கிடந்த மக்களுக்காக போராடிய ஒரு தலைவன், அவர் சொன்னார் நான் மாட்டு வண்டி ஓட்டுறேன் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இதெல்லாம் அண்ணாமலைக்கு சொல்கிறேன். இவர் ஒரு மாட்டு வண்டி அவங்க அண்ணன் ஓட்டுறார், அண்ணன் அம்பேத்கரோட அண்ணன் நான் மாட்டு வண்டி ஓட்டுறேன் நீங்கள் உட்கார. அந்த மாட்டு வண்டி ஓட்டுறவன் அந்த வண்டியில் கூட உட்காரலாம், நடந்து வரோம், தண்ணி தான் கெடுக்குது, சாப்பிட்லாமான்னு அம்பேத்கர் கேட்குறாரு. அவங்க அண்ணன் கிட்ட அவங்க அண்ணன் சொல்கிறா சாப்பிட்டா தண்ணி தான் கெடுக்கும், சாப்பிட்டா சாப்பிட்லாமான்னு கேட்குறாரு. நீ சாப்பிட்டா தண்ணி தான் கெடுக்கும், நமக்கு எங்கெங்கேயும் தண்ணி கிடைக்காதுன்னு ஒரு வீட்டில் போய் தண்ணி கேட்குறாரு. அந்த வீட்டில் அந்த பொம்பளை கேட்குது நீ என்ன ஜாதின்னு கேட்டுச்சு. அவர் தண்ணி குடிக்கிறதுக்காக உயர் ஜாதி பேர் சொல்லி தண்ணி குடிச்சிருக்கலாம், அவர் நான் பிராமணரோ இல்லை பெரிய சமுதாயமோ என்றோ அந்த பேர் சொல்லாமல் அண்ணல் அம்பேத்கர் சொன்னார் நான் ஒரு முஸ்லீம் அண்ணார். அவர் ஏன் இந்து மதத்தை வெதித்தார்னு கேட்டால் இந்து மதத்தின் மீதோ இந்து கடவுள் மீதோ அண்ணல் அம்பேத்கருக்கு கோபம் கிடையாது. நானும் இந்து மதம் தான், என்னை ஒதுக்கி வைக்கிறேடா, என் ஆளை கோயில்கள் விடமாட்டேன்றேடா, உச்சிவசல தெருவில் வரும்போது என்னை தெருவில் நடக்கூடாதுன்றேடா, நீ குடிக்கிற கிணத்துல நான் தண்ணி குடிக்கூடாதுன்ற, நீ பயன்படுத்துற குளத்தை நான் பயன்படுத்தக்கூடாதுன்ற, நானும் ஹிந்து தான் இந்துவா இருந்து என்னையே ஒதுக்க இடம் தான் அவருக்கு இந்து மதத்து மீது விருப்பம் வந்துச்சு, வேறு ஏதோ இது ஒரு நியாயமான ஒரு விஷயம் தான். மற்றபடி இந்து மதத்தின் மீதோ இந்து சாமிகள் மீதோ விருப்பில்லை, நானும் இந்து என்னை ஏன்டா நீ ஒதுக்குற, அதனால இந்து மதம் பேசணும் ஒரு முஸ்லீம் அண்ணார் முஸ்லீம்னு சொல்லி அந்த அம்மா தண்ணி கொடுக்கல. 3 மணி நேரம் தண்ணி குடிக்காம மாட்டு வண்டியில் போய் அதன் பிறகு எங்கேயோ ஒரு மலை வச்சில் இருக்கிற ஒரு சில கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வீட்டுக்கு போனார். இதெல்லாம் வரலாறு, இதெல்லாம் அண்ணாமலை நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுன்னு பேசுங்கன்னா, நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அடிக்கடி உங்களை பற்றி பேசி பேசி எப்படி ஸ்வீட்டு சாப்பிட்டுனே தான் தெகிட்டு போயிடுச்சு, அந்த மாதிரி உங்களை பற்றி பேசி பேசி தெகிட்டு போயிடுச்சு. ஆனால் காலையில் நான் சோசியல் மீடியாவில் பார்த்தேன், நீங்கள் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் அண்ணல் அம்பேத்கருக்கு 5 இடத்துல நினைவிடம் மணிமண்டம் கட்டினு பொய்யா பேசுறீங்க பாருங்க, அது என்னால் ஏற்றுக்க முடியல. நான் அண்ணல் அம்பேத்கர் நினைவு நாளிலே அரசியல் செய்ய நான் விரும்பவில்லை. தலைவர் கலைஞர் தான் இன்னும் சொல்ல போகிறேன் அண்ணல் நான் இன்னொன்று சொல்கிறேன் அண்ணாமலைக்கு, முதல் நாணயத்தில் அம்பேத்கரின் படத்தை பொறிக்க வேண்டும்,
ரூபா நோட்டில் அம்பேத்கரின் படம் வர வேண்டும், நாணயத்தில் அம்பேத்கரின் படத்தை போடுங்க, ரூபா நோட்டில் அம்பேத்கர் படத்தை வைக்க பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னது யார் தெரியுமா? நீ சங் பரிவார் கூட்டம், உன்னுடைய ஆர்எஸ்எஸ், நீ இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத், உன்னுடைய ஒரு மதவாத ஆட்சி நடத்துகிற, மதவாத அமைப்பு நடத்துகிற ஆர்எஸ்எஸ் நீ சொல்லலை. இந்திய திருநாட்டில் முதல் முதல் அவர் பிறந்த சொந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை விட முதல் முதல் இந்தியாவில் அம்பேத்கரின் படத்தை நாணயத்தில் பொறிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து காசில நாணயத்தில் அம்பேத்கரின் படத்தை பொறிக்க வைத்தவர், காசில் அம்பேத்கரின் படம் அன்றைக்கு அங்கே பொறிக்கப்பட்டது என்று கேட்டால் அதற்கு காரணம் வாழும் அம்பேத்கராக இருந்த அம்பேத்கரின் கனவுகளை நிறைவேற்றி ஓய்வுக்கே ஓய்வு எடுத்துவிட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற தமிழினத்தின் ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் என்பதையும் அண்ணாமலைக்கு இந்த பதிவிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அச்சா, அதனால நீங்க இப்ப திடீர்னு என்னன்னு கேட்டா அவர் சொல்றாரு, நாங்கள் எந்த அளவுக்கு அம்பேத்கரை மதிக்கிறோம் என்று கேட்டால் பாருங்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனாதிபதி யார் என்று கேட்டால் பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய ராம்நாத் கோவிந்த் அவர்கள். ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதியை விட சந்தோஷப்படுறவங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் நீ சொல்ற அண்ணாமலை, அதாவது மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தோல் திருமாவளர் அவர்கள் அம்பேத்கர் பெயரை சொல்லி அரசியல் செய்கிறார், அம்பேத்கர் பெயரை சொல்லி அரசியல் வியாபாரம் செய்கிறார் என்று நீ ஆட்டுக்குட்டி அண்ணாமலை பொய்யா சொல்ற? அவர் உணர்வுபூர்வமா அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கைகளை இன்றைக்கு மக்கள் மத்தியில் பேசி இன்றைக்கு அவர் மக்களுக்கு நல்லது செய்து இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியோடு தலைவர் தளபதியினுடைய கைகோர்த்து தலைவர் தளபதியின் உற்ற தோழனாக நின்று இன்றைக்கு தேர்தலில் வெற்றி பெற்று திமுகவுக்கு ஆதரவோடு திமுகவின் அரவணைப்போடு இன்றைக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் விடுதலை சிறுத்தை சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது. அண்ணல் அம்பேத்கருடைய பெயரே சொல்லி அண்ணன் திருமாவளவன் அரசியல் செய்கிறார், வியாபாரம் செய்கிறார் என்று சொல்லுகின்ற தகுதி அண்ணாமலை உனக்கு ஒரு கடுகளவு கூட கிடையாது. நான் அதாவது முதல் அதில் பாருங்க என்ன போய் பாருங்க, அவர் அண்ணாமலை சொல்றார் என்னன்னு கேட்டா, ராம்நாத் கோவிந்த் மிகுந்த மரியாதைக்குரிய நம் நாட்டினுடைய ஜனாதிபதி, நம் நாட்டினுடைய முதல் குடிமகன், பிரசிடென்ட் ஆஃப் அவர் இந்தியா, ரெஸ்பெக்டட் வர்ஷிப்பபிள் ராம்நாத் கோவிந்த், அவர் வந்து பட்டியல சமுதாயத்தை சேர்ந்தால் நாங்கள் தான் முதல் முதல்ல பிஜேபி ஆட்சியில் நாங்கள் நியமித்தோம் கேட்டால் பொய் பேசுனா வாயில் புழு வரும். ரெஸ்பெக்டட் மிஸ்டர் அண்ணாமலை, பொய் பேசுனா வாயில் புழு வரும். முதல் முதல் பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்த மிகுந்த மரியாதைக்குரிய கே ஆர் நாராயணன் அவர்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக பெருமை யாருக்கு என்று கேட்டால் தமிழ் சமுதாயத்தின் தனிபெரும் தலைவர், திராவிடத்தின் தலைவர், தமிழர்களின் தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர். தலைவர் கலைஞர் தான், பட்டியலினத்தின் சமுதாயத்தைச் சேர்ந்த கே ஆர் நாராயணன் தான் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று முன்மொழிந்து வழிமொழிந்து இந்த நாட்டின் ஜனாதிபதியாக கே ஆர் நாராயணன் அவர்களை நியமிக்க வேண்டும் என்று கே ஆர் நாராயணன் பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்த மறைந்த திரு கே ஆர் நாராயணன் அவர்களை இந்த நாட்டினுடைய திரு கே ஆர் நாராயணன் அவர்களை இந்த நாட்டு நாட்டினுடைய ஜனாதிபதி ஆக்கியது பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்த திரு கே ஆர் நாராயணன் அவர்களை ஜனாதிபதி ஆக்கியது முதல் முதல் கலைஞர். இவர் சொல் ராம்நாத் கோவிந்த் அவர்களை ஜனாதிபதி ஆக்கியது மகிழ்ச்சி, மிகுந்த மகிழ்ச்சி. அவரை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆக்கியது மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் அது நீங்கள் உணர்வுபூர்வமாக பட்டியலை சமுதாயத்தைச் சேர்ந்தவருக்கு முக்கியத்துவம் இல்லை, அரசியல் செய்ய வேண்டும், இது ஒரு உயர் ஜாதியினருடைய கட்சி, இது ஒரு மதவாத கட்சி, பட்டியலின சமுதாயத்தினர் நம் கட்சியில் வந்து சேர வேண்டும், அவர்களை நாம் ஏமாற்ற வேண்டும், அவர்கள் முதுமீது ஏறி நாம் சவாரி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு தான் நீங்கள் மிகுந்த மரியாதைக்குரிய திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களை இந்த நாட்டின் ஜனாதிபதியாக நீங்கள் நியமித்தீர்கள். எப்படியோ ஒரு பட்டியல சமுதாயத்தைச் சேர்ந்த திரு ராம்நாத் கோவிந்தனுடைய ஜனாதிபதியாக எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் எந்த பட்டியல சமுதாயங்களும் உங்களை நம்ப மாட்டார். அதனால தான் ஒன்றிய அமைச்சராக இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு முருகன் அவர்களை நீங்கள் தமிழ்நாட்டின் தலைவராக கூட நியமித்தது. நீங்கள் என்னதான் இப்படி குறுக்குசார் அரசியல் உடனே கூட மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க. அண்ணாமலை பொய் பேசாதீங்க. அண்ணல் அம்பேத்கரின் கொள்கைகளுக்கு எதிராகத்தான் இன்றைக்கு இந்தியாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் ஆணித்தரமாக இந்த பதிவிலே அடித்து சொல்கிறேன். தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கரின் நினைவு கனவுகளை நிறைவேற்ற வேண்டும் என்று 90 வயதை கடந்து கையிலே மூத்திரப்பையோடு சுயமரியாதை பிரச்சாரம் செய்தார். நான் சொல்றேன், அண்ணாமலை சொல்றேன், ஏன் அம்பேத்கர் நான் சாகும் போது நான் இந்துவா சாக மாட்டேன் ஏன் சொன்னார் தெரியுமா? அண்ணாமலைக்கே நான் சாகும் போது இந்துவா சாக மாட்டேன் அண்ணல் அம்பேத்கர் சொன்னார். உனக்கு புத்தகம் படிக்கிறதுக்கு தெரியலன்னா புத்தகம் படிக்கிறதுக்கு நேரம்னா கேரளா நடிகர் மம்முட்டி நடிச்சிருக்கார் அம்பேத்கர்னு ஒரு படம், அருமையான படம். அது எல்லா மொழியிலும் வந்திருக்குது, தெலுங்கு, தமிழ், கன்னடம், மராட்டி, மலையாளம், இப்படி எல்லாம் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மொழி, ஆங்கிலம் என்று எல்லா மொழியிலும் கேரளானுடைய அவர் தமிழ் நடிகரும் கேரளா நடிகர் ஒரு சிறந்த நடிகர் திரு மம்முட்டி அவர்கள். அவர் நடித்திருக்கிற அண்ணல் அம்பேத்கர் என்ற படத்தில் அம்பேத்கர் நடித்திருப்பார். அந்த படத்தை மட்டும் அண்ணாமலை நீங்கள் பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் போய் பத்திரிகையில் போய் நாங்கள் வந்து அம்பேத்கர் கொள்கை பேசுகிறோம் அப்புறமா நீங்கள் போய் பேட்டி கொடுங்க.
இந்த இந்து மதம் என்னை ஏத்துக்க மாட்டேன்றான், பட்டியலின சமுதாயத்தின் மக்களை பிராமணன் ஏத்துக்க மாட்டேன்றான், கோயிலுக்குள்ள விட மாட்டேன்றான், ஒரு கோபுரம் நிழல் கூட என்னுடைய சமுதாயத்தின் மக்கள் மீது விடக்கூடாதுன்றான். சமுதாயம் சொன்னா நீங்கள் பட்டியலின சமுதாயத்தின் தலைவராக அண்ணல் அம்பேத்கர் அடையாளம் காட்டுகிறேன். நான் பட்டியலின சமுதாயத்துக்காக மட்டும் போராடவில்லை, பிராமணன் எந்த பிராமணன் யாரையெல்லாம் தீண்டத்தகாதவன் என்று சொன்னானோ அவருக்காக எல்லாம் சேர்ந்து அண்ணல் அம்பேத்கர் போராடினார். அப்ப நான் கோயில் நான் ஹிந்து, பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் ரிலீஜியன் கேட்கிறான் சர்டிபிகேட்ல, ஹிந்துன்னு இருக்கு. ஸோ இவன் ஐ எம் ஆல்சோ ஹிந்து. அண்ணல் அம்பேத்கர் பல மேடைகளில் பேசியது, பல கல்லூரிகளில், டாக்டர் ஐ எம் அம்பேத்கர், ஐ எம் என் ஹிந்து, ஐ பிலாங் டு ஹிந்து, ஐ எம் மை ரிலீஜியன் இஸ் ஹிந்து. ஆனால் என்ன பண்ற, இந்து நீ என்ன ஏத்துக்க மாட்டேன்ற, என்ன உள்ள வராதன்ற. சரி, கடவுள் கும்பிடலான்னு எனக்கு ஆசை, ராமன் கிருஷ்ண எல்லா கடவுளையும் கும்பிடலான்னு எனக்கு ஆசை, ஆனால் கோயிலுக்குள்ள விட மாட்டேன்றே, நான் சாமி கும்பிடக்கூடாதுன்றே. சரி, தெருவில் சாமி வருது, அப்பயாவது நானும் என் சமுதாய மக்கள் கையெடுத்து கும்பிட்டு சாமி கும்பிடலான்னா, சாமி தெருவில் வரும்போது கூட நீ இருக்கக்கூடாது, தேரக்கூட இழுக்கக்கூடாதுன்னு சொல்றியே. அப்போ இந்து மதம் நீயே என்ன ஏற்றுக்கலாம், எனக்கு என்ன சொல்கிறான், இந்து மதம் நான் சாகும்போது இந்து மதத்தில் சாக மாட்டேன் சொல்லி தான் புத்த மதத்துக்கு போயிட்டார். அதனால தான் புத்த மதத்துக்கு போனார், அப்பயாவது இந்த மக்கள் திருந்துட்டோம்னு சொல்லிட்டு. அதனால தான், ஆனால் தந்தை பெரியார் அவர்களே அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் புத்த மதத்துக்கு வாங்க, இந்து மதத்தில் நம்மளை ஏற்றுக்கலையே, இந்து மதத்தையும் எதிர்த்து போராட்டி வாங்க புத்த மதத்துக்கு போகலான்னு தந்தை பெரியார் அவர்களே உலக சட்டமாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அழைத்து தரத்த பெரியார் ஒன்று மட்டும் சொன்னார். ஏன்னா பெரியார் தீர்க்க தரிசி என்ன சொன்னார் தெரியுமா, நீங்கள் என்ன புத்த மதத்தை கூப்பிடுங்க அதுலேருந்து தப்பில், ஆனால் நான் புத்த மதத்துக்கு வந்துட்டுனா நான் இந்து மதத்தை கடவுளை பற்றி நான் பேச முடியாது, இந்து மதத்தில் இந்த பாப்பாம் பண்ணுற அட்டூழியங்களையும் அக்குருமங்களையும் நான் பேச முடியாது. அதனால் நான் இந்து மதத்தில் இந்துவாக இருந்துக்கினே இங்கே நடக்கிற தப்புகளை இவன் பண்ணுற பிராடுவாளியெல்லாம் கண்டித்து நான் பேசுகிறேன், நான் இந்த மதத்தில் இருந்துடுறேன், அப்போ தான் இந்த மதத்தை நான் திருத்த முடியும்னு தந்தை பெரியார் சொன்னார். இது வரலாறு, இதெல்லாம் அண்ணாமலை தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. சாதாரண ஒரு பத்தாம் கிளாஸ் பெங்களூரில் படித்த குடியாத்த குமரன் தெரிஞ்ச விஷயம் கூட, ஐபிஎஸ் பிடிச்சிட்டு கர்நாடகாவில் 6 வருஷம் 7 வருஷம் இன்னும் கர்நாடகா சிங்கன்னு வேலை பார்த்தாராமே அவர், எங்கே அவருக்கு அவரே சொல்லிக்கிறார் நான் சிங்கன்னு சொல்லிட்டு, அவர் உண்மையிலே அசிங்கம் அதை விட்டு தள்ளுங்க. இதெல்லாம் தெரியுமா, அன்றைக்கி பெரியார் இந்து மதத்தெல்லாம் இருப்பேன், இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நம்மலாம் இன்னைக்கு வெளியே வந்து உன்ன அண்ணாமலை உன்னையும் சேர்த்து சொல்கிறேன், இன்னைக்கு நீ ஐபிஎஸ் படித்து இன்னைக்கு சன்பரிவார் கூட்டத்தினுடைய சன்பரிவார் பிஜேபியினுடைய தமிழக தலைவராக நீ இருக்கிறாய் என்று கேட்டால் அதற்கு காரணம் பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், தலைவர் தளபதி ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் என்பதை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நீங்கள் தயவு செஞ்சு மனசில் நல்லா வச்சுக்கோங்க. நீங்கள் இப்படியெல்லாம் பேசுறதுனால தான் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், பட் அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது, அது அப்படியே பேசி பேசி பழகிட்டோம். திருத்திக்கலாம் முடியலன்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா ஒரு இன்றைக்கி ஒன்றியத்தில் இரண்டாவது முறை ஆட்சி செய்கிற ஒரு கட்சியினுடைய தமிழக தலைவர் என்று சொன்னால் நீங்கள் வெளியிடுகிற அறிக்கையெல்லாம் ஜாகிரதையாக பார்த்து பேசணும். குடியாத்துக்குமர் நான்னாலும் பேசலாம், நானே பார்த்து பேசுகிறேன், ஆனால் நீங்கள் வந்து பொய்யாக பேசுகிறீங்க. எனவே இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் அண்ணல் அம்பேத்கருடைய கனவுகள், அவருடைய லட்சியங்கள், அவருடைய சட்டத்துக்கு எதிராகத்தானே நீங்கள் ஆட்சி நடத்துகிறீங்க. அப்புறம் நீங்க அண்ணல் அம்பேத்கரை பத்தி பேசுறீங்க, அப்படி என்ன சொன்னார்? அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னைக்கு அந்த நாகாலாண்ட பாத்தீங்கன்னா ஒரு 13 பேரோ 14 பேரோ அந்த நிலக்கரியில வேலை செய்யற கோல் மைன்ஸ்ல வேலை செய்யற அப்பாவி மக்கள் அங்க இருக்கக்கூடிய ஒரு கமாண்டோ படம் சுட்டு சாகடிச்சிருச்சு. அது அவங்களுக்கு தெரியாம நடந்துச்சு, நாங்க வருத்தம் தெரிவிக்கிறோம்ன்றாங்க. அதுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்திலே ராணுவம் வருத்தம் தெரிவித்திருக்கிறது, நாங்களும் வருத்தம் தெரிவிக்கிறோம்னு சொல்றாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றார், நாங்களும் வருத்தம் தெரிவிக்கிறோம். ஒரு தீவிரவாதி யாரு, ஒரு பொதுமக்கள் யாருன்னு தெரியாதா, துப்பாக்கியில் சொல்றவனுக்கு. அந்த நாகாலாண்டு வந்து இன்டர்நேஷனல் பார்டர், அது இந்தியா ஸ்டேட்டுடைய பார்டர் மட்டும் இல்லை, அது ஒரு இன்டர்நேஷனல் பார்டர், சுட்டுட்டாங்க. அதுக்கான ஒரு பொறுப்பான பதிலை இன்றைக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் தரவில்லை, அதை அண்ணன் திருமாவளவன் கண்டித்தார்கள். அதற்கு இவர் சொல்கிறார், திருமாவளவன் வந்து அம்பேத்கர் பேரை சொல்லி அரசியல் பண்ணி அம்பேத்கர் சொல்லி வியாபாரம் பண்ணார், இதெல்லாம் விடுதலை சக்தி கட்சிகள் தோழர்கள் அண்ணன் வன்னியரசு போன்றவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிக்குமார் போன்றவர்கள், இன்னும் அங்கே இருக்கக்கூடிய கட்சியினுடைய சொற்பொழிவாளர்கள் முன்னணி தலைவர்கள் அவர்களுக்கு கடுமையான பதில் சொல்ல வேண்டும். நான் வந்து ரெண்டு கட்சிக்கு சண்டை வரும்னு நினச்சிக்காதீங்க, கலவரத்தை தூண்டல். ஏன்னா ஒரு அண்ணன் திருமாவளவனை பற்றி பேசுவதற்கு கூட திரு அண்ணாமலை அவர்களுக்கு எந்த தகுதி இல்லை என்பதை இந்த பதிவில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆச்சுங்களா, அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது தலித் மக்களுக்காகத்தான் கட்சி ஆரம்பித்தார், ஆனால் இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் ஒரு சமூக நீதி அரசியல் செய்கிறார் என்றால் அவர் தலைவர் தளபதியோடு கைகோர்த்திருக்கிறார், தலைவர் தளபதி அவர்களின் உற்ற தோழனாக, தலைவர் தளபதியின் நண்பனாக, தலைவர் தளபதியினுடைய அன்பு தம்பியாக, தலைவர் தளபதியின் அன்பு தம்பியாக
தலைவர் தளபதியினுடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறான். திருமாவளர் அவர்களை பற்றி பேசுவதற்கு உனக்கு தகுதியில்லை. ஏனென்று கேட்டால், தான் சார்ந்திருக்கிற சமுதாய மக்களுக்காக விடுதலை சக்திகள் கட்சி ஆரம்பித்தது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு அனைத்து சமுதாயத்தின் மக்களுக்காக நான் திருமாவளர் குரல் கொடுக்கிறார். வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்காக நாடாளுமன்றத்தில், வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்காக இடஒதுக்கீட்டுக்காக நாடாளுமன்றத்தில் அண்ணன் திருமாவளவன் பேசினார். அச்சா, ஸோ அண்ணாமலை நீங்கள் அண்ணன் திருமாவளவன் பற்றி பேசக்கூடாது. அவர் வந்து இன்னும் திருமணம் கூட பண்ணிக்கல, இன்னும் திருமணம் பண்ணிக்கல மிஸ்டர் அண்ணாமலை அண்ணன் திருமாவளவன். ஏனென்று கேட்டால், எனது கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். அதை விட பட்டியலின மக்கள் சமுதாயத்தில் இன்னும் முன்னேற வேண்டும், இன்னும் முன்னேற வேண்டும். அனைத்து சமுதாய மக்களுக்கு ஈடாக இன்றைக்கு தலைவர் அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், தலைவர் தளபதி போன்ற தலைவர்கள் இன்றைக்கு அனைத்து சமுதாய மக்களுக்கு இருக்கிறார் அத்தனை உரிமைகளும். அதைவிட உரிமைகளை இன்றைக்கு பட்டியல மக்களுக்கு பெற்று தந்திருக்கிறார். இன்னும் சமுதாயத்தில் மதிக்கப்பட வேண்டும். எனவே அந்த சமுதாய மக்களுக்காக நான் உழைக்க வேண்டும் என்றால், எனக்கு திருமணம், குழந்தை குட்டிகள் என்று வந்துவிட்டால் நான் என் குடும்பத்தையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எனவே என்னுடைய பார்வை முழுவதும் பொதுவாழ்வு, அரசியல், என் சமுதாய மக்கள் என்று அந்த ஒரு உணர்வோடு பணியாற்றக்கூடியவர் எழுச்சித்தமிழர் நான் தொழில் திருமாவளவன் அவர்கள். அவரை பற்றி பேசுகிறவங்களுக்கு தகுதியில். அவர் வந்து சேரில் போயிட்டாராங்க, இதை பேசுகிறார் அவர் அண்ணாமலை. இது எல்லாமே பேசுகிறார், இந்த சங்கி கூட்டங்கள்லாம். ஆ, அவர் சேரில் போயிட்டார், அவர் சேரில் போயிட்டார். அமித்ஷாவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இப்படி சேரிலே பாராளுமன்றத்தை சண்டை உண்டா? அதை பாருங்கள் அண்ணாமலை, இதெல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சிங்க, அப்புறம் நான் எதனா பேச வேண்டியதான். அப்புறம் பிரதமரை பற்றி குடியாத்தம் குமரன் பேசிட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவர் சேரில் போனார். அச்சா, நீங்கள் சொல்கிறீங்க அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் இப்படி போனாங்களான்னு சொல்லி மரியாதை கூறிய பிரதமர் நரேந்திர மோடியோ, முதல்வர் விளக்கத்தை சொல்லிடுறேன். அவர் காவாவில் போய் காவாவில் உக்காந்து காவா க்ளீன் பண்ணி உடம்பெல்லாம் காவா காவானா, வீட்டிலேருந்து ஒரு கழிவு நீர்னா என்ன மாதிரி அதிலெல்லாம் க்ளீன் பண்ணி அப்படி கஷ்டப்பட்டவர் தான் அவர். அவர் ஒன்றும் உங்களை மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு மிகவும் ஒரு வறுமையான குடும்பத்தில் பிறந்து படித்து இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறார். இப்பொழுதும் அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான மக்களோடு தான் இன்றைக்கும் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார். நீ வந்து போய் அண்ணாமலை, நீங்கள் போய் சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா ஃபோட்டோக்காக சாப்பாடு சாப்பிட்றீங்க, நான் தள்ளி தீட்டில் போய் சாப்பிட்டுன்றீங்க, போகும்போது நீங்களே சாப்பாடு வாங்கி போயிடுறீங்க, நீங்களே வாழையில் வாங்கி போயிடுறீங்க, நீங்களே பிஸ்ரி வாட்டர் வாங்கி போயிடுறீங்க, கீழே உக்காரத்துக்கு பாய் கூட நீங்களே வாங்கி போயிடுறீங்க, அவங்க வீட்டில் மட்டும் உக்காந்து சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு வந்து லாஜில் போய் குளிச்சுறீங்க. இந்த கதையெல்லாம் மிஸ்டர் அண்ணாமலை பண்ணுற இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஓகேவா? இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியும். இன்றைக்கான திருமாவளவன் உணர்வோடு இன்றைக்கி அந்த கட்சி நடத்துகிறாரு, உணர்வோடு மக்களிடத்தை பழகிறார். இவ்வளோ பேசுகிறேன் என்ன விடுதலை சட்ட கட்சியார் என்ன கேட்டுறாரு? ஒரு நல்ல தலைவனை பற்றி பேசுறதுக்கு எந்த கட்சி இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அவட முன்னேற்ற கழகத்தில் விசுவாசமாக இருக்கக்கூடிய தலைவர், தளபதிக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சி தலைவர் எழுச்சித்தமிழர் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள். அச்சா, இதுக்கு நான் தலித்தாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அண்ணன் தோல் திருமாவளவன் பற்றி அவரை பற்றி உண்மையை சொல்வதற்கு நான் தலித்தாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எனக்கு ஜாதியிலே நம்பிக்கை கிடையாது. என்னுடைய ஜாதி என்னவென்று கேட்டால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜாதி. என்னுடைய ஜாதி தலைவன் யார் என்று கேட்டால் தலைவர் தளபதி ஸ்டாலின். திமுக என்கின்ற ஜாதி, திராவிடர் என்கின்ற ஜாதி நான். ஆனால் என்னுடைய ஜாதி சான்றதில் என்ன சொல்வது என்று கேட்டால், இந்த நாட்டில் எல்லோரும் ஜாதியால் தான் அடையாளம் காட்டப்படுறாங்க. அடையாளம் வச்சு தானே பேசுகிறான். யாராக இருந்தாலும், பெரிய தலைவராக இருக்கட்டும், பெரிய அறிஞராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஜாதி சர்டிஃபிகேட். என்னுடைய ஜாதி சர்டிஃபிகேட்டில் என்னை வன்னியர் என்று சொல்லுகிறது. ஆனால் நான் திமுக காரன் என்று சொல்வதுதான் எனக்கு பெருமை. எனவே அண்ணன் திருமாவளவனை பற்றி இவ்வளோ பேசுகிற அண்ணாமலை அவர் சேரில் போகிறார் என்றே உங்களுக்கு ஏதாவது கொஞ்சாவது அறிவு இருக்குதா? பார்லிமெண்ட்டுக்கு போனோம். இதை வந்து அங்கே திரு வன்னியரசு அவர்களும் இன்னும் இருக்கிற முக்கியமான தலைவர்களும் அதுக்கு விளக்கத்தை தந்திருக்கிறார். நான் சொல்லுவது என்னவென்று கேட்டால், அவர் பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும், ஃப்ளைட்டு பிடிக்க போனோம். அந்த பகுதியில் பயங்கரமான தண்ணி, வேளச்சேரி பகுதியில் இருக்கார். நான் ஒரு வீட்டுக்கு போய் இப்போ கூட அவர் 14 வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். பயங்கரமான தண்ணி, எவ்வளோ தண்ணி இருந்தால் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ அந்த தண்ணியில் அவர் கிட்டத்தட்ட ஒரு 150 வீட்டிலேருந்து கீழே இறங்கி காருக்கு போ ரோட்டுக்கு போனோம்னா 150 நடக்கணும். காலில் ஷூ போட்டிருப்பாங்க. அண்ணாமலை சொல்கிறேன், நீங்களும் ஷூ போடுறீங்க இல்லை? நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தவங்க, உங்களுக்கு காஸ்ட்லி லெதர் ஷூ கொடுப்பாங்க, டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க, போட்டிருப்பீங்க. அந்த லெதர் ஷூ போட்டு சாக்ஸ் போட்டிருக்கணும். தண்ணியில் போய் காலு வச்சு குறைஞ்சது ஒரு 3-4 நடக்கணும். தண்ணி வச்சாலே அந்த லெதரில் தண்ணி ஊறிடும், சாக்ஸில் தண்ணி ஊறிடும். 3-4 அவர் நடந்து போய் ரோட்டுக்கு போகும்போது ரோட்டில் இன்னும் அதிகமான தண்ணி இருக்குது. அந்த ரோட்டில் நடந்து போய் ஃபாஸ்ட்டாக நடக்க முடியாது, மொள்ளமாக தான் நடக்கணும். அந்த ஷூ சாக்ஸ் எல்லாம் ஊறி போய் அப்படியே ஏறி காரில் உக்காந்து நேராக ஏர்போர்ட்டுக்கு போய் ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட் ஏறி ஃப்ளைட்லேருந்து டெல்லியில் போய் இறங்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4 இங்கேருந்து ஏர்போர்ட்டு போகிறதுக்கு 40 வீட்டிலேருந்து அங்கே உள்ளே போய் ஃப்ளைட் ஏறத்துக்கு ஒரு 1.5 2 hours 40 minutes ஃப்ளைங் டைம். நான் கிட்டத்தட்ட ஒரு 50 டெல்லிக்கு போயிருப்பேன். 2 hours 40 minutes டெல்லிக்கு ஃப்ளைங்க. லேண்ட் ஆகி வெளியே வரத்துக்கு 3 4 ஒரு காலில் ஷூ பூட்ஸ் வந்து, காலில் ஷூ பூட்ஸ் வந்து ஊறி போயிருந்தா அவர் ஏற்கனவே காலில் புண்ணு, ஏற்கனவே காலில் புண்ணு. ஸோ அவங்க கட்சி தோழர்கள் நான் அவங்கள தூக்கிட்டு போகிறான்னாரு. யாருக்கும் யாரும் அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு தான்
அண்ணல் அம்பேத்கர் பெரியார் தலைவர் கலைஞர் வழியில நான் போராடுறேன், என்ன நீ தூக்கின்னு போனா அப்புறம் அதுல என்ன அர்த்தம் இருக்குது? வேணாம். அப்ப அவங்க சொன்னாங்க, சரி நீங்க இந்த சேர் மேல நில்லுங்க, நாங்க இந்த சேரை தள்ளின்னு வந்துடுறோம், நீங்க அப்படியே கார்ல ஏறிக்கலாம்னு சொல்லி. அது கூட ஒரு உடன்பாடு, ஏன்னா பார்லிமெண்ட்டுக்கு போறதுக்கு டைம் ஆகுது, டெல்லியில போய் இறங்கி அவர் ஹவுஸுக்கு போனோம், நடந்து போனால் கால் நினைஞ்சிடும், அதனால பாவம் போனார் காரில் ஏறி பார்லிமெண்ட் போனார். இதையோட அரசியல் பற்றியும் அவர் கேட்குறார், அண்ணாமலை கேட்குறார் இதுபோல் எங்கள் அவர் அண்ணாமலை கேட்குறார் இதுபோல் எங்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ பாராளுமன்றத்துக்கு போயிருப்பார். அப்பா பிரதமர் பற்றி தப்பாக பேசக்கூடாது, ஆயிரந்தாலும் இந்த நாட்டினுடைய பிரதமர், அவர் சேர்லெல்லாம் போக மாட்டாருங்க, மிகுந்த மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அவர் சேர்லெல்லாம் போக மாட்டாருங்க. அவர் 8000 அவர் வந்துட்டு 8000 கோடி, ஆமாம் 8000, அது என்ன அதெல்லாம் நான் இது வரைக்கும் 50 லட்சம் கூட நேராக பார்த்தது கிடையாது. 3000 கோடி, 4000 கோடி, 6000 கோடி, 7000 கோடி என்றான் அமெரிக்கன் பிரசிடென்ட் போகிற அந்த ஃப்ளைட்டு மாதிரி ஒரு ஃப்ளைட்டில் தான் ஐயா நரேந்திர மோடி போவாருங்க. அவர் அண்ணன் திருமாவளவன் மாதிரி எல்லாம் சேர்லெல்லாம் எளிமையாக போ, அவர் சேர்லெல்லாம் பந்தாவாக போக மாட்டார். ஆனால் திருமாவளவன் சேரில் தள்ளினு போனாங்களே அந்த மாதிரி பந்தாவெல்லாம் மிகுந்த மரியாதை கூட ஐயா மோடி போக மாட்டார். அவர் ரொம்ப எளிமையாக ஒரு 6000 7000 கோடி, ஒரு 8000 கோடியில் ஃப்ளைட்டில் தான் போவார். ஆமாம், எதுக்கு எது ஒப்பிடுறீங்க, எதுக்கு எதுங்க ஒப்பிடுறீங்க பார்லிமெண்ட்டுக்கு? அவர் மாதிரி சர்ச் இதெல்லாம் ஒரு அரசியல் பேசணும்னா மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி அரசியல் பேசணும். மிஸ்டர் அண்ணாமலை மக்கள் ஏற்கிற மாதிரி அரசியல் பேசணும், அதனால திமுக ஆட்சியை குறை சொல்றது. நீ திமுக ஆட்சியை தொடர்ந்து குறை சொல்ற, நான் உனக்கு பதில் சொன்னா தினமும் 10 பதிவு போடணும். அண்ணாமலை கண்டிச்சு தினமும் 10 பதிவு போடணும். திமுக ஆட்சியை குறை சொல்றதுக்கு இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. ஏன்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், தளபதி என்று தனியார் நிறுவனமாக இருந்தாலும் தனியார் ஊடகம் இருந்து அனைத்தும் பாராட்டிவிட்டு, இதோ ஒரு வாரத்திற்கு முன்பு இந்தியா டுடே பத்திரிகை, அதனால் திமுக பத்திரிகை முறை சொல்லியா அண்ணாமலை, இந்தியா டுடே என்ன திமுக பத்திரிகை முறை சொல்லியா? இந்தியா டுடே பத்திரிகை த பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர், த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், சாரி த பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர், நான் வாயில தவறி பிரைம் மினிஸ்டர் வந்துச்சு, அது நடக்க போதானா? எனி ஒன் டே இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன், ஃபியூச்சர் பிரைம் மினிஸ்டர் ஃபார் இந்தியா இஸ் அவர் லீடர் தளபதி ஸ்டாலின். நான் சீஃப் மினிஸ்டர் சொல்றதுக்கு, பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் சொல்றதுக்கு, பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர், பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் சொல்றேன், பட் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன், அது நடக்கதான் போகுது. தளபதி தான் பிரதமரை அடையாளம் காட்டப் போகிறார் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் இந்த நாடே ஒரு சிறந்த முறையில் ஆட்சி நடத்துகிற திரு மு க ஸ்டாலின் ஏன் இந்த நாட்டின் பிரதமராக வரக்கூடாது என்று மக்கள் சொல்கிறார்கள். சொல்ல வருகிற செய்தி, இன்னைக்கு இந்தியாவினுடைய சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், தலைவர் தளபதி ஸ்டாலின். அச்சா நீ போய் குறை சொல்லி யார் உன் பேச்சை போய் கேட்பாங்க? உன் பேச்சை போய் யார் குறை கேட்பாங்க? அவர் இந்த வெள்ளத்தில் அவர் ஆற்றிய பணி, சேர்ல தள்ளின்னு போனாங்கன்னு பேசுறிய அண்ணாமலை, நீ படகுல போ, நீ அதுக்கு என்ன பதில் சொல்ற? அவராவது சேர்ல போனார் பார்லிமெண்ட்டுக்கு போறது, ரைட் ஓகே, நீ படகுல போனியே, படகுலனா என்ன 10 அடி தண்ணி 5 6 அடி தண்ணியா, யோ 3 அடி தண்ணியா, நீ உக்காந்த படகு தர தட்டிடுச்சு, அதை ஒருத்தன் தள்ளின்னு போறான், போட்டோக்காக படகுல போற, உன் கட்சியில் இருக்கிற மகளிரணி அதுக்கு இவ்வளோ பெருசா 4 காண்டாம்பரகம் 6 யானை சைஸ்க்கு இருக்குது. அச்சா அது என்னடானா, 4 அடி 3 அடி தண்ணியில் உக்காந்துருச்சு, உக்காந்து தலையை மட்டும் காட்டுது, அதாவது நீஞ்சின்னு போதான், அதை எடுத்து போட்டோ எடுத்து போறீங்க. எனவே போட்டோஷாப் மட்டும் போட்டு நீங்கள் வந்து மக்கள்கிட்ட அரசியல் பண்ணுற, நீங்கள் மிகுந்த மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர், விடுதலை சித்தர்கள் கட்சியினுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், தொல் திருமாவளவன் அவர்கள் கால் பூட்ஸ் நினைஞ்சிட்டா ஃப்ளைட்டில் போக முடியாதே என்கின்ற ஒரு எண்ணத்தோடு வேற வழி இல்லாமல் சேரில் போய் போனார், அதை போய் அரசியல் பற்றி நீ பேசுகிறேன்னா உண்மையில் நீ எல்லாம் ஒரு மெச்சூர்டு ஒரு லீடரான் லீடர்லாம் உன்னை சொல்லக்கூடாது. எனவே திரு அண்ணாமலை அவர்களே பேசுவதை வாயடிக்கு பேசுங்கள். எனவே நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இன்றைக்கு உலக சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாள், அவருக்கு நாம் எல்லாம் நம் ஒரு ஒரு சாமி ரூமில் கூட அண்ணன் அம்பேத்கர் படத்தை வைக்கலாம், தப்பில்லை. யார் அவர் பட்டியலின சமுதாயத்துக்கு மட்டும் அவர் சட்டத்தை இட்டவில்லை, இந்தியாவில் வாழுகிற அனைத்து மக்களுக்கும், இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்துவனாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் சீக்கனாக இருந்தாலும் புத்த மதமாக இருந்தாலும் ஜைன மதமாக இருந்தாலும் இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை குடிமக்களுக்கும் சட்டத்தை இட்டவர், சட்டத்தை எழுதியவர் யார் என்று கேட்டால் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர். இன்றைக்கு இருக்கிற அரசியலமைப்பு சட்டம் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர், அது எல்லா சமுதாயம் எல்லா மத மக்களுக்கும் பொருந்தும். எனவே அவரை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதியில் நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் ராமர் கோயிலையும் கட்டுவோம், நாங்கள் ராமர் கோயிலையும் கட்டுவோம், நாங்கள் மாஸ்கையும் கட்டுவோம், நீங்கள் மாஸ்க் கட்டுறீங்களா? நாங்கள் ராமர் கோ அவர் சொல்கிறாருங்க, நாங்கள் ராமர் கோயிலையும் நாங்கள் பார்ப்போம், மாஸ்கையும் பார்ப்போம், ராமர் கோயில் கட்டவும் அனுமதி கொடுப்போம், நாங்கள் மாஸ்க்கும் கட்ட அனுமதி கொடுப்போம், எங்களுக்கு ரெண்டும் ஒன்று தான், மாஸ்க் உங்களுக்கு ஒன்றா? இதுக்கு பிறகு நான் எந்த அரசியல் பேச விரும்பலை. ஆச்சா
ஒரு 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 மதத்துக்கு மதத்துக்குள்ளே சண்டை விட்டெல்லாம் பேசக்கூடாது. ஒரு பேசுனா ஒரு விஷயத்தோட பேசணும், நாலு பேர் பாராட்டணும், நல்லா பேசினான் குடியாத்த குமரன். நீங்கள் மாஸ்க்கை வந்து நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? பாபர் மசூதி இடிச்சிருந்து யார்? அதோடு நிறுத்திக்கிறேன். ஏன்னா நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்துடுச்சு, அதை பற்றி பேசுனா அது கண்டெம் ஆஃப் த கோர்ட்டு. நான் ஒன்றும் ஹெச் ராஜா இல்லை. நீதிமன்றத்தை பற்றியும் நீதிமன்ற தீர்ப்பை பற்றியும் கோர்ட்டுக்கு முன்னால் அசிங்கமாக பேசிட்டு அப்புறமா கோர்ட்டில் போய் ஜாமீன் வாங்கிக்கின்னு மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் ஒன்றும் ஹெச் ராஜா இல்லை. நீதிமன்ற தீர்ப்பு என்று சொன்னால் ஆல் த ஜட்ஜஸ் ஆர் த ஈக்குவல் டு காட், ஜட்ஜஸ் ஜட்மெண்ட் ஆர் ஈக்குவல் டு த காட் ஜட்மெண்ட். கடவுளுடைய தீர்ப்புக்கு ஈடானது நீதிபதியுடைய தீர்ப்பு. அதனால் மாஸ்கை பற்றி நீ பேசாத ராஜா. பட்டியல மக்களுக்கு நாங்கள் நல்லது பண்ணுறோம், அனைத்து சமுதாய மக்களுக்கு நாங்கள் நல்லது பண்ணுறோம், இது எல்லா சமுதாயத்தின் மக்களுக்காக நாங்கள் ஆட்சி பண்ணுறோம்னு பொய் பேசி என்ன சொல்கிறது? அந்த பொய்யெல்லாம் பேசாமல் உண்மை பேசுங்க மிஸ்டர் அண்ணாமலை. மீண்டும் சொல்லுகிறேன், பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் இஸ் ஈக்குவல் டு காட். அவர் பெயரை உச்சரிக்க கூட சங் பரிவார் கூட்டம் ஆர்எஸ்எஸ் உடைய சங்கிகள் உங்களுக்கு எந்த தகுதி இல்லை, எந்த தகுதி இல்லை. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு முதல் முதல் இந்தியாவில் மணிமண்டபம் கட்டிய தலைவர் டாக்டர் கலைஞர், அண்ணன் அம்பேத்கருடைய படத்தை நாணயத்தில் பொறிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து, அண்ணன் அம்பேத்கரின் படத்தை நாணயத்தில் பொறிக்க வைத்தவர் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து விட்டு இன்றைக்கு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற தலைவர் டாக்டர் கலைஞர் என்பதை பதிவில் தெரிவித்துக் கொண்டார். மிஸ்டர் அண்ணாமலை உண்மை பேசுங்க, வேற எதுவும் நான் பேச விரும்பல. வீரவணக்கம், வீரவணக்கம். உலக சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு வீரவணக்கம், நன்றி. பேச்சாளர் குடியாத்தம் குமரன்.